şekilde ama. அரசாங்கம் அரசாங்கம் ஒட்டு மொத்தமான இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கிற விதமாக வந்து செயல்படுது. தமிழர்களுடைய தாயகத்திலே ஒரு இனஅழிப்பு போற செய்து 30 வருஷம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கு இந்த 13 வருஷமா வந்து தமிழரை வந்து தெளிவெடுக்க விடாமல் அமர்த்தி வச்சு கொண்டு இன்றைக்கு எங்கட புலம்பெயர்ந்த தமிழர்கள் உதவியோட வந்து நாங்கள் கொண்டு வரதுக்கு தலைமையில வந்து அங்க போராட்டம் நடக்குது. இப்ப சிங்களவர்களுக்கு ஒரு நியாயம், தமிழருக்கு ஒரு நியாயம், எல்லாருக்கும் ஒரே நியாயம். ஒரு நியாயம் இப்படி கொழும்புல போராட்டம் நடக்குது. கொழும்புல போராட்டம் நடக்கிறது, அது போராட்டம் நடக்கிறது புலசி போய் அரசாங்கம் வந்து நீங்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க, வந்து அரசாங்கம் வந்து இந்த மக்களையும் வந்து நிற்கிறது இல்லாமே கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. மக்களின் வரிப்பணத்துல உங்களுக்கு சம்பளம் பெறுதான். அப்ப நீங்கள் வந்து அந்த மக்கள் வந்து பட்டியலில் இருந்து சாயைகள்ல வந்து மக்கள் தங்களோட உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு தங்களோட பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனைகளால வந்து நாங்கள் எங்க தேசம் தானே சேர்ந்தாலும்